வணக்கம் நண்பர்களே, இன்றைக்கி இந்த ஒரு சூப்பரான மகேந்திரா டூரிஸ்ட் வேனை பற்றி தான் பார்க்க போகிறோம். எல்லோரும் ரொம்ப விரும்பி கமெண்டில் கேட்டுக்கிட்டாங்க, மகேந்திரா டூரிஸ்ட் இருந்தால் போடுங்கன்னு சொல்லி லோ பட்ஜெட்டில். இந்த வண்டி பார்த்திங்கன்னா கண்டிப்பாக அதுக்கேற்ற மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன். 2007 மாடலு வண்டி, வந்து ரெண்டே ஓனரில் தாங்க இருக்குது. பக்காவாக மெயின்டைன் பண்ணியிருக்கிறாங்க வண்டி ஓனர். வண்டியை வெளியில் மெயின் இப்போ எப்படி இருக்கோ அப்படியே இருக்கும், நல்ல கண்டிஷனில் மெயின்டைன் பண்ணியிருக்கிறாரு. வண்டியோட ஓனர்னு பார்த்திங்கன்னா ரெண்டு ஓனர் தான். இந்த வண்டி எங்கே இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா திண்டுக்கல்ல தாங்க இருக்குது. நீங்கள் வண்டி பார்க்கணுன்னா திண்டுக்கல் தான் வரணும், மெயின் சிட்டிக்குள்ளேயே இருக்குது. வண்டியோட டயர் கண்டிஷன் பார்த்திங்கன்னா ரெண்டு டயரு ஒரிஜினல் இருக்கும், அதுவும் நல்ல கண்டிஷனாகவே இருக்குதுன்னு சொன்னார். வண்டியோட எஃப்சி இன்சூரன்ஸ் பார்த்திங்கன்னா ரெண்டுமே ஒரு வருஷம் கரண்ட்டில் வந்துருங்க. பிளாட்ஃபார்ம்லாம் நல்ல கண்டிஷனில் இருக்குது, இப்போ தான் மறுபடியும் அதுக்கெலாம் நீட்டாக வேலை பார்த்துருக்குறாங்க. வண்டிக்குள்ளே சீட்டுமே நல்ல கண்டிஷனில் தரமாக இருக்குங்க. நீங்கள் வண்டியை வந்து ஓட்டி பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்குங்க. வண்டி வந்து இன்ஜின் 100% நல்ல கண்டிஷனில் இருக்குன்னு சொல்லியிருந்தார் வண்டி ஓனரு. இதே மாதிரி உங்களுக்கு டூரிஸ்ட்டு கோச்சனை பற்றின அப்டேட்ஸ் வேணுனா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே கூட இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்படின்னா தான் அடுத்து நான் போடுற நியூ அப்டேட்ஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். இந்த வண்டி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா வீடியோவுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வண்டி ஓனரோட நம்பர் தரேன், கால் பண்ணி பேசி இந்த வண்டியை உங்களுக்கு சொந்தமாகிக்குங்க. வண்டி ஓனர் வந்து என்ன சொன்னார்னா, வண்டியை வந்து கண்டிப்பாக ஓட்டி பார்த்தாங்கன்னா பிடிக்கும்னா, இன்ஜின் வந்து ஒரு பக்காவான கண்டிஷனில் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தார். இந்த வண்டியோட ஓனர் வண்டியோட ரேட் என்ன சொல்கிறாருன்னு பார்த்திங்கன்னா 4.75 லட்சம் ரூபா சொல்கிறாங்க. அந்த அமௌண்ட் வந்து ஃபிக்ஸட்ன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. நேரில் வந்து வண்டியை ஓட்டி பார்க்கட்டோன்னா அப்புறம் பேசிக்கலாம்ன்ற மாதிரி சொல்லியிருந்தார். நேரில் போய் கண்டிப்பாக பாருங்கள், வண்டி உங்களுக்கு பிடிக்கும்.